வெல்கம் டு குக் வித் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டுன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வெளியக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வெளியக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருளை பார்க்கலாமா? நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன், 3 தக்காளி, 2-3 பெரிய வெங்காயம், கரம் மசாலா வந்து நான் 1/4 கிராம்பு எல்லாம் பொடி பண்ணி ஏலக்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பொடியாக இஞ்சி பூண்டு, தேவையான உப்புங்க, இஞ்சி பூண்டு, மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, தயிர் கொஞ்சம், புதினா கொத்தமல்லி 1/2 லெமனு, இதான் தேவையான பொருள். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வந்து சிக்கனு தயிர் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம். சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் இப்போ வந்து குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் இது பிரியாணி தலை போட மறந்துட்டேன், மறந்துடாதீங்க. நீங்கள் முதல்ல பிரியாணி தலை போட்டுட்டு நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கணுங்க, அதுதான் முக்கியம். நல்ல வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி மீடியம் தீயில் வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்னா அது மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு கூட போட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன் போடும்போது இதில் உப்பு போட்டோம்னா சிக்கனில் நல்லா எல்லாம் கலந்துடும். இப்போ ஊற வச்சு சிக்கன் எடுத்து 1/2 ஹவருக்கு மேலே அரைச்சி போட்டுணும். புதினா கொத்தமல்லி தழை இந்த ஸ்டேஜில் போட்டுருவோம். நல்லா போட்டு கலரிங்க. இப்போ வந்து நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். அது கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க. ஏன்னா அதுக்கு மேலே அதிகமாக கம்மியாக போடுறது நல்லா இருக்காது என்னை பொறுத்தளவுக்கு. அதனால் நீங்கள் கரெக்டாக சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் இருங்க, கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு 1/2 லெமனை புளிஞ்சி விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கணும். நீங்கள் போட்டிருக்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா கலரி கொதி வரட்டும். வந்தோடனே உப்பு மூடி வச்சணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இது கேமரா அவ்வளோ தெரியல, கலர் தெரியல. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.